வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஆம்பை பற்றி தான். இது வந்து ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் போயிட்டு நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணுறதுக்கு வால்யூம் வால்யூம் கண்ட்ரோல் பிரச்சனை. வால்யூம் ஏற்றையில் பாதியிலே ஆட்டோமேட்டிக்காக ஏற மாட்டேங்குது, ஒவ்வொரு நேரம் ஸ்டாப் ஆகுது. அந்த பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி, வால்யூம் கண்ட்ரோல் மாற்றுறதுக்காண்டி நம்ம இது பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்து போடலாம்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே ரொம்ப பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் எல்லாம் பண்ணித்தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இது வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் ரொம்ப பேர் எப்படி கனெக்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, டவுட் கேட்டாங்க. ஆடியோ இன்புட்டு அவுட்புட்டு கிரவுண்டு எப்படி என்னங்கிறதுக்கு, அதனால தான் இந்த வீடியோவே இந்த ஆம்ப் சர்வீஸ் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம இதை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பேக் டோரை ரிமூவ் பண்ணியாச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இன்டீரியரை பாருங்கள். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு இன்புட்டு செக்ஷனுக்கு, இன்னொன்று அவுட்புட் ஆடியோ செக்ஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த மாதிரி ஆம்ப்லாம் நம்ம நார்மலாக நம்ம அசம்பிள் பண்ணுற ஆம்பில் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆம்புக்கெல்லாம் இப்படி தான் வரும். கண்ட்ரோலில் ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அந்த சுவிட்சும் டைட்டாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுவோம். எல்லாத்தையும் டீசால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து மூணு ஒயர் இருக்குது பாருங்கள், ரெட்டு இன்புட்டு ஆடியோ சிக்னலு, எல்லோ வந்து அவுட்புட் ஆடியோ சிக்னலு, பிளாக் வந்து கிரவுண்டு லாஸ்ட்டு. நல்லா லப்பர்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம டீசால்டரிங் ஒரு கண்ட்ரோலை பண்ணுவோம். இது டீசால்டரிங் பண்ணுறத பாருங்கள், ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம். ஒரு ஒயரையும் எடுத்துட்டு, இந்த கிரவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது பாடி எடுத்து நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளாக் ஒயர் நாலு இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, மூணு தான். நல்லா நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நாப்புக்கெல்லாம் பின்னாடி பிளாஸ்டிக் அந்த இது போட்டு எல்லாம் பண்ணி, இந்த நாப்பு, இந்த கண்ட்ரோலு, மாட்டிக்கலாம். மாட்டிட்டு செக் நட் போட்டு டைட் பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணலாம். டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டியா? மூணு காலையும் பெஸ்ட்டு வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டுட்டு ஆன்லைன் லைட்டாக பேஸ்ட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒயராக நம்ம சால்வ் வைக்கணும். ஃபஸ்ட்டு இன்புட்டு ரெட்டு கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு வந்து ரெண்டாவது வந்து நம்ம அவுட்புட்டு எல்லோ. லாஸ்ட் ஒன்று கிரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சால்டர் வச்சாச்சு, பார்த்துக்கங்க. ரெண்டு இதையும் மாட்டிட்டோம். இனி கேபினட் எல்லாத்தையும் மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கணும் எப்படி வேலை செய்யுது. நம்ம அவுட் மேலே ஆரன் வந்து கோயில் மேலே இருக்கனால உள்ள சவுண்ட் அவ்வளோதுக்கு கேட்க மாட்டேங்குது, நல்லா வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தா தான் கொஞ்சமாவது புரியும், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.